கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதேபோல வட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் முன்னதாகவே தகவல் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதி கனமழை பெய்திருப்பதால் அந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறது. அதேபோல நாகை, கீழ்வேளூர் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாகை, கீழ்வேளூர் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை. காலை 7 மணி வரை மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டி சாதனை. தொழில்துறை செயலாளர் அருண்ராய் தகவல். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் பெருகும் என தகவல். இந்தியாவின் பொருளாதார சக்தியாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழ்நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் முதலீட்டை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக கருத்து. தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர் சிவசங்கர் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் சுமூக தீர்வுக்கான நடவடிக்கை. வங்கதேசம் பொது தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி. தொடர்ந்து 4வது முறையாக பிரதமராக தேர்வு. ஹிந்தியை படிக்க வேண்டாம் என யாரும் கூறவில்லை என நடிகர் விஜய் சேதுபதி கருத்து. ஹிந்தியை திணிக்க வேண்டாம் என்றே வலியுறுத்துவதாகவும் விளக்கம். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் விராட் கோலிக்கும் இடம்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்த நிலையில் காலை 7 மணி வரை 10 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னையில் கோயம்பேடு, வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மிதமான மழை பெய்தது. நேற்று இரவு 8:30 மணி நிலவரப்படி சென்னை 800 86.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகையில் 90 மில்லிமீட்டரும் காரைக்காலில் 22 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை 7 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, நாகையிலும் காலை 7 மணி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டதாக தொழில்துறை செயலாளர் அருண் ராய் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, சிங்கப்பூர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழக அரசின் செமி கண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் இம்மாநாட்டில் வெளியிட்டார். இந்நிலையில் இந்த மாநாட்டின் இலக்கான 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு முதல் நாளிலேயே எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவது, முதலீடு செய்தல், தொழில் செயல்பாடுகளை விரிவுபடுத்தல் தொடர்பாக பல்வேறு நிறுவனங்களோடு 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தொழில்துறை செயலாளர் அருண்ராய் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற 58 பொருட்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் எட்டப்பட்ட இலக்குகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். முதலமைச்சர் நிறைய MOU முன்னாடி சைன் ஆச்சு. எவ்வளவு மொத்தம் எவ்வளவு கோடிகள், எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார்? 100,000 கோடிக்கான வேலை முதலீடுகள் வரும். முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். 100,000 கோடி, 100,000 வேலை வாய்ப்புகள் என்பதெல்லாம் எல்லோரும் வியக்கத்தக்க அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அதிகமா எந்த செக்டர்ல அதிகமா வராங்க சார்? இப்ப வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும்போது சொன்னாரு, நீங்க வந்து 1 ட்ரில்லியன் வரணும், 18% உங்களுடைய டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எவ்வளவு இருக்கும், அதுக்கு எவ்வளவு அச்சீவ் பண்றது, என்ன ஒர்க் பண்ணணும் சார்? அவர் யூனியன் மினிஸ்டர் என்ன ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது கூட அது இவ்வளவு தேவை, அதற்கு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் முதலமைச்சர் அவர்கள், நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையும் அவர் கொடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் அதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இன்று துவங்கி இருக்கிறது. இது முதற்கட்ட பாய்ச்சல் தான். இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள், இன்னும் பெரிய முதலீடுகள்லாம் வரவேற்கின்றன. நீங்க டெல்டா காரர், அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் டெல்டா, முதலமைச்சர் அவர்களே டெல்டா காரர், அவர் நான் டெல்டா காரன்னு பெருமையோட பேசுற, சட்டசபையிலேயே பெருமையா பேசின ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். எனவேதான் நமது மத்திய மண்டலத்துக்கு, டெல்டா மண்டலத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடைக்கவிருக்கிறது. உங்களுக்கே நிலத்திலேயே அங்கே கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா, எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதனால் அது இன்னும் நிறைய
தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டைகள் மட்டும்தான் நாங்கள் அமைய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. டெல்டா பகுதி சுற்றிலும் நிறைய முதலீடுகள் வருது. இந்த ஆக்ரோ பாசிங்கில் இன்னும் அதிகமாக கொண்டு வரணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கும், நிச்சயமாக கொண்டு வரும். அப்படி உலகமே வேந்து பார்க்கும் அளவுக்கு தமிழகத்தை வளர்த்த முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் முதலமைச்சர் சொல்ல போற மழை கொட்டியதை போல் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழகத்தில் கொட்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ். இந்தியாவின் பொருளாதார சக்தியாக தமிழ்நாட்டை நிலை நிறுத்துவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், 1,00,000 கோடி டாலர் இலக்குக்கு உலக அளவில் பாராட்டு கிடைத்திருப்பது வெற்றிக்கான பயணத்திற்கு உந்துகோலாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார சக்தியாக தமிழ்நாட்டை நிலை நிறுத்துவோம் என உறுதி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உயர்ந்த இலக்கை அடைவோம், முதலீடுகளை ஈர்ப்போம் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் முதலீட்டை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்து கொண்டதில் பெருமை அடைவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் பல தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி மையத்தை 515 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த தொழிற்சாலை மூலம் 446 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கிருஷ்ணகிரியில் செல்போன் உற்பத்தி மையத்தில் 12,082 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் மூலம் 40,500 பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. பெகட்ரான் நிறுவனம் நுகர்வோர் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையத்தை 1,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிறுவனத்தின் மூலம் சுமார் 8,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. JSW ரெனியூவல் நிறுவனம் 6,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. TVS குழுமத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டங்கள் மூலம் 500 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் பெட்ரோல் கார்கள் மற்றும் மின்சார கார், மின் கலன்கள் உற்பத்தி மற்றும் IIT இணைந்து ஹைட்ரஜன் புத்தாக்க பள்ளத்தாக்கு அமைக்க 6,180 கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. செல்போன் சிப்களை தயாரிப்பதில் பெயர் பெற்ற குவால்காம் நிறுவனம் சென்னையில் 177.27 கோடி ரூபாய் முதலீட்டில் வடிவமைப்பு மைய விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமை சேர்ந்த வென்பாஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார வாகன உற்பத்தி மையத்தை 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து தீர்வுகள், தமிழகம் முழுவதும் சர்வதேச திறன் மையங்கள் அமைப்பதற்கு AP மோலர் மர்ஸ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் குளிர்சாதனம் கருவிகள் தயாரிப்பு தொழிற்சாலையை 200 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய உள்ளது. இதன் மூலம் 50 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் 5,600 கோடி ரூபாய் மதிப்பில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சீர்காழி மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது, என்ன விவரம்? ஆனந்தி, வடகிழக்கு பருவமழை இறுதி சுற்று மழையானது கடந்த 2 நாட்களாக பெய்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கி தற்போது வரை கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இடைவிடாமல் இந்த மழை பெய்து வருகிறது. தற்போது சீர்காழி பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழையும் கொள்ளிடம் பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதே போல கடலோர மாவட்டமான கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விழுப்புரம் வரை இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமான விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, குறிப்பாக நாகை மாவட்டத்தில் 90 மில்லிமீட்டர், காரைக்காலில் 22 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு 8:30 நிலவரப்படி மயிலாடுதுறை, அதே போல விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் எவ்வளவு மழை பொழிஞ்சிருக்கு, அதனால மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன, அது குறித்த விவரம் சொல்லுங்க மோகன். அதாவது குறிப்பா இந்த நேற்று காலை துவங்கிய மழையானது இடைவிடாமல் பெய்து வருகிறது. பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை முழுவதுமா பாதிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இந்த 26 மீனவ கிராமங்கள்ல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நேற்று காலையே மீன்வளத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் பொதுமக்கள் வெளியில எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இப்போது நேற்று இப்போ இரவு துவங்கி இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் மழை இந்த பெஞ்சிட்டு இருக்கு. இதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். குறிப்பாக விவசாயம் இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலைமையில இந்த விவசாய சம்பா சாகுபடியும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனந்தி, அதனால பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மோகன். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. நேற்று பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் சுமூக தீர்வுக்கான அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் நிறுவனங்களின் அரங்குகள் முதலீட்டாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. அதில் முக்கியமான அரங்குகள் என்ன, விரிவாக பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள், தொழில் துறையினர், மாணவர்கள் பங்கேற்றுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் மாநாட்டில் பல்துறை நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. உலக முதலீட்டாளர்களை கவரும் வகையில் தமிழகத்தின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி அரங்குகளில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பைக்குகள், கார்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. மேலும் மின்னணு உதிரி பாகங்கள், மருத்துவத்துறை சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள், ராணுவ மற்றும் பாதுகாப்பு துறைக்கான ஆயுதங்கள், பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி பொருட்களுக்கான அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இவைகள் மட்டுமின்றி உணவுத்துறை, ஜவுளித்துறையின் அரங்குகளும் உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மத்திய மாநில அரசு நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகளின் மாதிரிகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி மெட்ரோ ரயில் திட்டங்கள்,
துறைமுக திட்டங்களின் மாதிரிகளும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரந்தூரில் அமையவுள்ள பசுமை விமான நிலையத்தின் முப்பரிமாண மாதிரி பல்வேறு தரப்பினரையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது. அந்த மாதிரியில் விமான ஓடுதளம், விமான நிலைய கட்டணம், விமான நிலையம் செல்லும் மெட்ரோ ரயிலின் வழிகள் என அனைத்தும் இடம்பெற்றிருப்பது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கம் மட்டுமின்றி கிண்டி, சைதாப்பேட்டை விமான நிலையம் உட்பட 30 இடங்களில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் கனமழை காரணமாக மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களிலும் மழையின் அளவு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதேபோல மணல்மேடு பகுதியில் 10.5 சென்டிமீட்டர் மழையும், கொள்ளிடம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களிலும் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை பெய்தது. அதுமட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களிலும் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதன் எதிரொலியாக பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை, அதேபோல வடகடலோர மாவட்டமான கடலூர், விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதேபோல கொள்ளிடம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேடு பகுதியில் 10.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் காரைக்கால் மாவட்டத்தில் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் இந்த 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகை, கீழ்வேளூர் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம், திருக்குவளை வட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் கனமழை காரணமாக சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர். அதில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் இந்த 3 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்தது. இதில் சீர்காழியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் காலை 7 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இரவு முழுவதும் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் காலை 7 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக முன்னதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மழையின் அளவையும் பொறுத்து, மழையினால் ஏற்பட்ட பாதிப்பையும் பொறுத்து மாணவர்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரத்தை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர் கனமழை எதிரொலியாக எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பார்ப்போம். மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதேபோல டெல்டா மாவட்டங்களிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு முழுவதும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டியுள்ளது. சென்னை போன்ற பல்வேறு பகுதிகளிலும், அதாவது வடகடலோர மாவட்டங்களிலும் தொடர் கனமழை என்பது நேற்று முதலே பெய்து வந்தது. தொடர் கனமழை எதிரொலியால் சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர்கள். திருவண்ணாமலையை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர் கனமழை எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், திருவண்ணாமலையை தொடர்ந்து திருவாரூரிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கு? ஆனந்தி, திருவாரூர் மாவட்டத்துல நேற்று காலை முதல் இன்று காலை வரை பெய்த மழையோட அளவு வந்து மாவட்டம் முழுவதும் சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 91 சென்டிமீட்டர் மாவட்டம் முழுவதும் பெய்துள்ளது. இதுல அதிகபட்சமாக
திருவாரூர்ல 20 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நன்னிலத்துல 16 சென்டிமீட்டர், குடவாசல்ல 13 சென்டிமீட்டர். ஏன்னா மாவட்டம் முழுவதும் பரவலாக 10 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. இந்த மழையின் மழையானது உங்களுக்கு நேற்று காலை முதல் மெல்லிய சாரல் மழையாக ஆரம்பித்தது. மதிய நேரத்தில் மிதமான மழையாகவும் இரவு நேரத்தில் கனமழையாகவும் பெய்தது. மழையானது ஒரே நேரத்தில் குட்டி தீர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அதிகரிச்சு மழை பெய்து வந்தது. தற்போது பல இடங்கள்ல மிக மெல்லிய சாரல் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மற்றபடி பெரிய அளவுல மழை இல்லை. இந்த மழையின் காரணமாக இப்ப இந்த சம்பா தாளடிக்கு இப்ப ஆத்துல தண்ணி இல்லை. மேட்டூர் அணையில பாசனத்து தண்ணீர் நிறுத்தப்பட்டதுனால இப்ப தண்ணி இல்லாததுனால அந்த மழையின் இந்த மழையின் காரணமாக இது இன்னும் ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மழை பெய்துள்ளதுனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய நலன் கருதி, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் விரைவாக இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனந்தி மாதவன், இப்ப கடலூர், திருவாரூர், தஞ்சை, சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்கள்ல காலை 7 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் முன்னதாகவே செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்ப தற்போதும் திருவாரூர் மாவட்டத்துல மழைப்பொழிவு இருக்கா, மழை பதிவாயிட்டு இருக்கா? வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போலதான் நேற்றையும் தொடர்ந்து மழையானது அவங்க சொன்ன அளவை போல மிதமான மழையாகவும் பெய்து வந்தது. இரவு நேரத்துல கனமழை பெய்து வந்தது. தற்போது மழையானது பெரிய அளவுல இல்ல, மழையானது மிக மெல்லிய மெல்லிய அளவுல தான் மழையானது இருந்து வருகிறது. பெரிய அளவுல மழை இல்லை. இந்த மழையின் காரணமாக கோடை பயிர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எள்ளு, உளுந்து, கடலை போன்ற பயிர்கள்லாம் உங்களுக்கு இப்ப சம்பா தாளடி நிறைய பேர் பண்ணல, ஆத்துல தண்ணி வராதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. ஏன்னா அந்த பயிர்கள்லாம் நல்ல வெயில் அடிச்சாதான் அந்த பயிர்கள் நல்லா வளரக்கூடிய தன்மையுடையது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த மழையின் காரணமாக மழை வந்து சொன்னமா கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சதுனால பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரே ஒரு தீரமான சம்பவம் நிகழ்ந்து, நேத்து இரவு வந்து நன்னிலம் தாலுகால அதம்பாறு பகுதியில ஒத்த வீடுங்கிற இடத்துல மோனிஷாங்கிற சிறுமி 9 வயசு 4வது படிக்கக்கூடிய சிறுமி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப சுவர் இடிஞ்சு விழிஞ்சு அவங்க போற வழியிலேயே மருத்துவமனை கொண்டு செல்ற வழியிலேயே அவங்க இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இப்ப வருவாய்த்துறை அதாவது நன்னிலம் வட்டாட்சியர் வந்து அந்த சம்பவ இடத்துல இருந்து இருக்கிறாரு. அவருடைய உடலானது திருவாரூர் அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் இருக்குது. அவரு பக்கத்துலேயே அவருடைய அண்ணனும் உறங்கியிருக்காரு. அவருக்கு லேசான காயத்தோட நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. ஆனந்தி மாதவன், தொடர் மழை காரணமாக சாலைகள்ல தண்ணீர் தேங்கி காணப்படுகிறதா மாதவன்? அங்கு மழை காரணமாக அதாவது மழையானது மிதமான மழை, சாரல் மழை, கனமழைன்னு படிப்படியாக தான் இங்கே திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மழைப்பொழிவு இருந்தது. நேற்று காலையில் சாரல் மழையாக இருந்தது, அப்புறம் மிதமான மழை, அப்புறம் வந்து கனமழை, அப்படி தான் இருந்தது. அப்படி இருந்ததுனால உங்களுக்கு மழை சன்னமாக பெஞ்சதுனால பெரிய லெவலில் எங்கேயுமே தண்ணி பிளாக் ஆகலை, தேங்கலை, எல்லா இடத்துலையுமே சீராக தான் இருக்குது. ஒரு சில தாழ்வான இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவில், பெரிய லெவலில் இருக்காது, முட்டிக்காலு கீழே அளவுக்கு தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அமைத்த குழு வந்து அந்த மழை அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவித்த உடனே தொடர்ந்து அவங்க வந்து கண்காணிப்பு பணியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்ப அவங்க அதிகாரிகளும் களத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனந்த் மாதவன், மழை எச்சரிக்கையை கொடுக்கும் போதே சில அறிவிப்புகளுமே வெளியிட்டிருந்தாங்க, அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளுமே வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா அந்த பாழடைந்த அப்புறம் பழுதடைந்த அந்த கட்டடங்கள்ல இருக்கக்கூடாது, அது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. திருவாரூர் மாவட்டத்திலையும் வெளியிட்டு இருந்தாங்க தானே இந்த அறிவிப்பை? திருவாரூர் மாவட்டத்திலையும் அந்த பேரிடர் மேலாண்மை, அந்த பேரிடர் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து அந்த பேரிடர் மீட்டிங்லாம் நடந்தது மாவட்ட ஆட்சியர் தலைமையில். அவங்களும் அதாவது கனமழை பெய்து பெரிய லெவலில் மழை பெய்தா இங்கெங்கெல்லாம் மக்களை கொண்டு தங்க வைக்கலாம் அப்படிங்கிறதுல ஏற்பாடுலாம் தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் மழையானது உங்களுக்கு சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் கொஞ்சம் கனமழையாகவும் சனசனமாக பெஞ்சதுனால பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. தண்ணியானது இங்கே இங்கே உள்ள வாய்க்கால்களில், வடிவாய்க்காலையும் பாசன வாய்க்காலையும் ஓடிடுச்சு, பெரிய லெவலில் தேக்கம் இல்லை. பெரிய அளவுல பாதிப்பு இல்ல அப்படின்னாலும் இப்ப சுவர் இடிந்து விழுந்த மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இப்போ இந்த முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பழமையான பழுதடைந்த கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திருந்தாங்கன்னா மழை எச்சரிக்கை கொடுத்த உடனே இப்ப அந்த உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது தானே? மழை காரணமாக அவங்க பல்வேறு அறிவுறுத்தலை கொடுத்துருந்தாங்க.
அதாவது சுவர் கூரை வீட்டு கூரை வீடு அது, அந்த கூரை வீட்டுல சுவர் வந்து மண் சுவர் வந்ததுனால அந்த மலையில பாதிக்க மலையில அந்த சுவர் பாதிக்கப்பட்டு சூரடைஞ்சு பரிதாபமாக சிறுமி உயிரிழந்திருக்காங்க. இது இந்த நிலையில அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கொடுத்து மாவட்ட நிர்வாகம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த தீர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் பல்வேறு இடங்கள்ல மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மாதவன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 3 அமைச்சர்களை மாலத்தீவுகள் அரசு இடைநீக்கம் செய்துள்ளது. அமைச்சர்களின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்த இந்தியர்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் லட்சத்தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள கடற்கரையில் அவர் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டன. மேலும் ஸ்டோர் கில்லிங் எனப்படும் ஆழ்கடல் நீச்சலுக்கான உடையில் பிரதமர் இருந்த புகைப்படம் கவனம் பெற்றது. மாலத்தீவுகளுக்கு மாற்றாக சிறந்த சுற்றுலா தலமாக லட்சத்தீவுகளை பரிந்துரைப்பது போல் பிரதமரின் புகைப்படங்கள் அமைந்தன. இந்நிலையில் மாலத்தீவுகளைச் சேர்ந்த சில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலர் பிரதமர் மோடியை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதற்கு இந்திய தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடியை விமர்சித்த அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மல்ஷா ஷரீப், அப்துல்லா மஹ்ஜும் மஸ்ஜித் ஆகியோரை மாலத்தீவுகள் அரசு இடைநீக்கம் செய்தது. தரக்குறைவான கருத்துக்களை கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. எனினும் மாலத்தீவுகளுக்கு இந்திய தரப்பில் எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. அந்நாட்டுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்த இந்தியர்கள் பலர் தங்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். இந்தியா மாலத்தீவுகள் இடையேயான விமான பயணத்துக்கான முன்பதிவுகளை ஈஸ்மை ட்ரிப் நிறுவனம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. பாய்காட் மால்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மாலத்தீவு அமைச்சர்களுக்கு இந்திய பிரபலங்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ஜான் ஆப்ரஹாம் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் லட்சத்தீவு மற்றும் சிந்துதுர்க் போன்ற இந்திய தீவுகளை அமைச்சர் மக்சும் மஸ்ஜித் பார்வையிட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மாலத்தீவைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்தியர்கள் மீது வெறுக்கத்தக்க மற்றும் இனவெறி கருத்துக்களை கூறியுள்ளதாக பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் நன்னீராட்டு விழாவுக்காக ராமர் அல்வா தயாரிக்கப்படுகிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது ராமர் கோவில். கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதற்காக இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் உள்ள மக்கள் வருகை தர உள்ளனர். எனவே இவ்விழாவுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் அயோத்தி நகரம் களை கட்டியுள்ளது. இந்த ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக ராமர் அல்வா தயாரிக்கும் பணியில் களமிறங்கியுள்ளார் நாக்பூரைச் சேர்ந்த சமையல் கலைஞரான விஷ்ணு மனோகர். 1 கிலோ 2 கிலோ இல்லை, 50 கிலோ 100 கிலோ கூட இல்லை, 7000 கிலோவுக்கு அல்வா தயாரிக்கும் பணியில் இறங்கியிருக்கிறார் விஷ்ணு மனோகர். இதற்காக 900 கிலோ ரவையுடன் சர்க்கரை, நெய் தலா 1000 கிலோ பயன்படுத்த உள்ளாராம். மேலும் 2000 லிட்டர் பால், 2500 லிட்டர் நீர், 300 கிலோ உலர் பழங்கள் மற்றும் 75 கிலோ ஏலக்காய் தூள் அல்வா தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ராமர் அல்வா சமைப்பதற்காக 1400 கிலோ எடை கொண்ட கொப்பரை தயார் செய்யப்பட்டுள்ளது எனவும் அதற்கான கரண்டி 10 கிலோ எடை இருக்கும் என்றும் கூறுகிறார் சமையல் கலைஞர் விஷ்ணு மனோகர். ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு ராமர் அல்வா வழங்கப்பட உள்ளது. வங்கதேசத்தில் தொடர்ந்து 4வது முறையாக ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. ஷேக் ஹசீனாவை வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராவார் என கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் அது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக முக்கிய எதிர்க்கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சி அறிவித்திருந்தது. அத்துடன் 48 மணி நேர முழு அடைப்புக்கும் எதிர்க்கட்சி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையில் வங்கதேசத்தில் நேற்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. மொத்தமுள்ள 300 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவாமி லீக் கட்சி 200 மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து 5வது முறையாக ஷேக் ஹசீனா பிரதமர் அரியணையில் ஏறவுள்ளார். தேர்தலில் 27 கட்சிகளைச் சேர்ந்த 1500 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 436 பேர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். கிரிக்கெட் வீரர் ஷகிப் அல் ஹசனும் வெற்றி பெற்று அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனமழை எதிரொலியால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருந்தனர். அதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக வேலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவும் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மழை பாதிப்பு அதிகமாக இருக்கும் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகள் இயங்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை, பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வழக்கம் போல பள்ளிகள் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. நேற்று இரவும் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்திருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் இயங்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில்
பள்ளிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என்கிற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை எதிரொலி காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அரியலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை, வழக்கம் போல இயங்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மழை எதிரொலியாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாகை மாவட்ட மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை சூறாவளி எச்சரிக்கையை அடுத்து நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. மனிதர்கள் இதுவரை அனுப்பியதிலேயே சூரியனுக்கு மிக அருகே சென்ற விண்கலம் என்கிற பெருமையை பெற்றிருப்பது நாசாவின் பார்க்கர் விண்கலம். இதற்கும் ஆதித்யா எல்1 விண்கலத்திற்கும் இடையேயான ஒப்பீட்டை பார்க்கலாம். இத்துடன் புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் பார்க்கருக்கும் இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்1 விண்கலத்திற்கும் ஒரே நோக்கம்தான். பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியனை ஆராய்வதுதான் அந்த நோக்கம். நாசாவின் பார்க்கர் விண்கலம் 2018 அனுப்பப்பட்டது. ஆதித்யா 2023 அனுப்பப்பட்டது. பார்க்கரின் எடை 685 கிலோவாக உள்ள நிலையில் ஆதித்யாவின் எடை அதைவிட 2 மடங்கிற்கு மேல் அதிகம். ஆதித்யா விண்கலத்தின் எடை 1475 கிலோவாக உள்ளது. அதே நேரம் பார்க்கர் விண்கலத்திற்கான செலவு 12,000 கோடி ரூபாயாக உள்ளது. ஆதித்யாவுக்கான செலவு 380 கோடி ரூபாய் மட்டுமே. பார்க்கரை பொறுத்தவரை சூரியனை மிகவும் நெருங்கி ஆராய்வதுதான் இதன் இலக்கு. இதனால் இதுவரை எந்த விண்கலமும் நெருங்காத அளவுக்கு 62,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்க்கர் சூரியனை ஆய்வு செய்கிறது. அதே நேரம் பூமியிலிருந்து 15,00,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளியிலிருந்து ஆராய்கிறது ஆதித்யா. பார்க்கரில் 6 ஆய்வு கருவிகள் உள்ள சூழலில் ஆதித்யாவில் 7 ஆய்வு கருவிகள் உள்ளன. பார்க்கரின் ஆயுட்காலம் 7 ஆண்டு காலமாக உள்ள நிலையில் ஆதித்யா 5 ஆண்டுகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றுவேல்.